அண்ணாமலை எதற்காக குளறி குளறி பேசுகிறார் என்று தெரியவில்லை என்றும், அவரது வேட்பு மனுவிலேயே குளறுபடி இருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் அவங்களும் ஒரு ரெண்டு மூணு சின்னங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களும் வழக்குகள்லாம் போட்டு இன்னைக்கு அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த சின்னம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லும்போது, அது இல்லாமல் ரெண்டு சின்னங்கள் அவர் கேட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த சின்னம் வரும்பொழுது கண்டிப்பாக அது அந்த சின்னம் எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அதை வெற்றி பெறுவதற்கு அதை வெற்றி பெற செய்வதற்கு கண்டிப்பாக எங்களுடைய கோலமைப்பை சார்ந்திருக்கிற அனைவரும் உழைக்க தயாராக இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நிற்கின்ற வேட்பாளர் எங்களுடைய மார்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற எண்ணத்தில் தான் 40 தொகுதியில் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் திருச்சி நாடாளுமன்றம் என்று வரும்பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவோம். புரியல, கண்டிப்பாக நாங்கள் விட்டு நாங்கள் வைக்கும்போதே அந்த கோரிக்கை தான் நாங்கள் வைத்தோம். இந்த வெற்றி என்பது நமக்கான வெற்றியாகத்தான் இந்த பார்ட்மெண்ட் சொல்லும்போது அவர்கள் அவருடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களை கலந்து ஆலோசித்து அவருடைய கருத்துக்களையும் வெளிப்படையாக இன்னும் எடுத்து சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்படைத்திருக்கின்ற அந்த வேட்பாளருக்கு எந்த சின்னம் வந்தாலும் அந்த சின்னத்திலே அவர் அதிகப்படியான வாக்குறுதி வெற்றி பெற நிலை. அண்ணாமலை அவர் பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு குளறுபடியான ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் குளறுபடியான பேச்சு? அவர் தாக்கல் பண்ண வேட்புமனிலே பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருந்தது. இன்றைக்கு பத்திரிகை துறை சார்ந்திருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்திருக்க நீங்களே அதை வெளிவட்டமாக நீங்கள் காத்திருக்கீங்க. ஸோ அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்த தேவையில்லை என்று தான் நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கு உழைப்பதை தான் நாங்கள் கண்ணும் பெற்றாமல் பார்க்கணும். தவிர எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தாலும் தெரியாது, எதிரணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் என்ன கருத்து சொல்றது எனக்கு தேவையில்லாத. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.